எனதருமை சொந்தங்களுக்கு இனிதான வணக்கங்கள். கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராகுகேதுக்களின் சஞ்சார காலகட்ட தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து முடித்துவிட்ட இந்த காலகட்டத்தில் இனிவரக்கூடிய காலகட்டங்களில் 25ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2025 வரை பலமிழந்து சஞ்சரிக்கப் போகும் ராகுகேதுக்களால் நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் இனிதாக கிடைக்கிறது. ஏனெனில் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவும் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ராகுவும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான அஷ்டம பாதிப்புகள் விலகும், பொருளாதார ரீதியான சிக்கல்களும் விலகும். ஏனெனில் ராசிக்கு மிகவும் சகாயமான கிரகங்களாக ராகுகேதுக்களை கருதப்படுகிறது. ராசியின் அதிபதியான சனி பகவானுக்கு நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்கள் சாதகமற்ற அமைப்பில் வலுவாக இருந்த சூழ்நிலையில் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உருவாகிறது என்பதில் சந்தேகமில்லை. பாம்பின் உடலையும் மனிதனின் தலையையும் கொண்டது ராகு. பாம்பின் தலையும் மனிதனின் உடலையும் கொண்டது கேது. பார்க்கடலில் அமிர்தம் எடுக்க கடையும் போது சொர்க்கானா என்ற ஒரு அசுரன் தவறாக தேவர்கள் போல உருமாறி அமிர்தத்தை உண்டதால் கோபமடைந்த மகாவிஷ்ணு அந்த அரக்கனின் தலையை வெட்டினார். என்றாலும் அவன் சாகா விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமிர்தத்தை உண்டதால் சாகாமலிருந்தபோது அந்த அமிர்தத்தை தயாரிக்க உபயோகப்படுத்தும் போது தலையும் உடலும் தனியாகிய வாசுகி பாம்பின் தலை சொர்க்கானாவின் உடலுக்கும் பாம்பின் உடல் தலைக்கும் சென்று சேர்ந்து 2 உருவங்களாக சொர்க்கானா மாறின. இவைதான் ராகு மற்றும் கேது. சொர்க்கானா செய்த தவறை சுட்டிக்காட்டிய மகாவிஷ்ணு அசுரர்களுக்கு அமிர்தத்தை வழங்க மறுத்து தேவர்களுக்கு மட்டும் வழங்கினார். இதனால் சொர்க்கானா மீது கோபம் கொண்ட அசுரர்கள் சொர்க்கானாவை இந்த மாதிரியான மாறுபட்ட உடல் அமைப்புகளை கொண்ட ராகுகேதுக்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். ராகுவும் கேதுவும் வெட்டுப்பட்ட போது ஒரு துண்டானது நாகேஸ்வரத்திலும் மற்றொரு துண்டு கீழ்ப்பாணம்பள்ளத்திலும் விழுந்ததாக ஐதீகம். எல்லா கிரகங்களும் ராசி சக்கரத்தில் வலது பக்க திசையில் சுற்றி வருகின்றன. ஆனால் ராகுவும் கேதுவும் மற்ற கிரகங்களுக்கு எதிர் திசையில் சுற்றி வருவதாக ஐதீகம் கூறுகிறது. எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தருபவர் ராகு. அதற்கு நேர்மாறாக எது மீதும் ஆசைப்படாத குணத்தை தருபவர் கேது. பேராசைப்படும் குணம் ராகுவிற்கும் முற்றும் துறந்த முனிவரின் குணம் கேதுவிற்கும் கிடைக்க படைக்கப்பட்டுள்ளது. ராகுவும் கேதுவும் சர்ப்பகிரகங்கள் என்று அழைக்கப்படுவதால் சர்ப்ப கீர்த்தி செய்தால் நிழல் போல நம்மை தொடரும் துன்பங்கள் விலகிச் செல்லும் என்பது ஐதீகம். இந்த கிரக நிலைகள் நிஜ வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன. சூரியனுக்கு வெகு தூரத்தில் இருந்தாலும் கூட இந்த 2 கிரகங்களும் நேர் எதிரெதிரே இருக்கக்கூடிய கிரகங்களாக கருதப்படுகிறது. எனவேதான் ராகு சஞ்சரிக்கக்கூடிய இடத்திலிருந்து 7ஆம் இடத்தில் கேது சஞ்சரிக்கிறார். கேது சஞ்சரிக்கக்கூடிய இடத்திலிருந்து 7ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கிறார். இந்த 2 கிரகநிலைகளும் எதிரெதிராக சஞ்சரிப்பதோடு மட்டுமில்லாமல் அவர்களுடைய சப்தம பார்வையை 2 கிரகநிலைகளின் மீதும் ஒன்றின் மீது ஒன்றும் செலுத்துகின்றன. இந்த காலகட்டத்தில் ராகு குருவின் ஆட்சி வீடான மீனம் ராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார். கேது புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். ராகு மீனம் ராசியில் சஞ்சரித்து கொண்டு கன்னிராசியை சப்தம பார்வையால் பார்வையிடுகிறார். கேது கன்னிராசியில் சஞ்சரித்துக் கொண்டு மீனராசியை சப்தம பார்வையால் பார்வையிடுகிறார். இந்த 2 கிரகங்களும் அவர்களுடைய சஞ்சார தூர காலகட்டத்தில் பாதிக்கு மேல் கடந்து முடித்துவிட்டன. எனவே இனிவரக்கூடிய காலகட்டம் என்பது அவை சஞ்சரிக்கக்கூடிய இடத்தின் காரகத்துவ பலன்களை இழக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது. எனவே இனிவரக்கூடிய 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி வரை வலுவிழந்து சஞ்சரிக்கப் போகும் கிரகங்களாக ராகுகேதுக்களை கருதப்படுகின்றன. பின்னோக்கி நகரக்கூடிய இந்த 2 நிழல் கிரகங்களும் அவர்களுடைய சஞ்சார தூரத்தை பாதிக்கு மேல் கடந்துவிட்டதால் இனி பல்வேறு வகைகளான பாதிப்புகள் விலகுவதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது என்பது மட்டுமில்லாமல் பல்வேறு விஷயங்களில் சந்தித்து வருகின்ற தடைகள் மிகப்பெரிய அளவில் விலகி நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது. இந்த காலகட்டத்தில் ராகுகேது திசையோ புத்தியோ நடைபெறும் பட்சத்தில் மிகச்சிறப்பான மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது. அதிலும் குறிப்பாக ராகுகேதுக்களுக்கு நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சனி ஆகிய கிரகநிலைகளின் திசையோ புத்தியோ நடைபெற்றால் மிகப்பெரிய அளவில் உச்சபட்ச நன்மைகள் கிடைக்கும். அதேபோன்று சமகிரகங்களாக இருக்கக்கூடிய புதன் மற்றும் குருவின் புத்தியோதசையோ நடைபெற்றால் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும். ஆனால் ராகுகேதுக்களின் புத்தியோதசையோ நடைபெறும் போது அவர்களின் பகை கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆகிய 3 கிரகநிலைகளின் புத்தியோ திசையோ நடைபெறும் போது சில குழப்பங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு என்பதை துல்லியமாக ராகுகேதுக்கள் உறுதி செய்கின்றன. இருந்தாலும் அவர்களது சஞ்சார தூர காலகட்டத்தை 2 கிரகநிலைகளும் பாதிக்கு மேல் கடந்து முடித்துவிட்டதால் கண்ணுக்கு தெரியாத பெரிய அளவிலான கண்டங்கள் நீங்கிவிட்டது.
இனிமேல் தான் அதிர்ஷ்ட வாய்ப்புகளே உள்ளது என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல அதிர்ஷ்டமாறுதல்களை சந்திப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. உங்களுடைய வாழ்க்கையில் தொழில், வியாபாரம், உத்தியோகம், குடும்பம் என அனைத்து விதமான பிரச்சனைகளும் சிறு சிறு சறுக்கல்களையும் சில ஏமாற்றங்களையும் ஏற்படுத்தலாம். ஆனால் அவை அனைத்திலுமிருந்து மீண்டு வருவதற்கான ஆற்றல்கள் கண்டிப்பாக உண்டு. அந்த பிரச்சனைகளுக்குள்ளே இருந்து கொண்டு அந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண வேண்டுமென்று முயற்சி செய்வதை தவிர்த்துவிட்டு என்ன பிரச்சனை என்பதை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு ஒரு மூன்றாம் நபர் சிந்திப்பது போன்று சிந்தித்தால் கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதோடு மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த முன்னேற்றங்களையும் பெறுவதற்கான யோகங்கள் கிடைக்கும். அதில் முதல்படியாகத்தான் இந்த ராகுகேதுக்களின் சஞ்சார தூரம் பாதிக்கு மேல் கடந்து முடித்து விட்டதால் இனிவரக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக ராகுகேதுக்களின் ஆதிக்கம் வெகுவாக வலுவிழக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் கருதப்படுகிறது. எனவே பல விஷயங்களில் இருக்கக்கூடிய தடைகள், தாமதங்கள் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும். இனிமேதான் வாழ்க்கையின் வசந்த காலமே என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. ராகு மற்றும் கேது உங்களுடைய ஜாதக அமைப்பில் 3, 6, 11 ஆகிய இடங்களில் நல்ல பலன்களை வாரி வழங்குவார்கள். ஆனால் அதே நேரத்தில் ஜென்மம், அஷ்டமம், 2 ஆகிய இடங்களில் சற்று கூடுதலாகவே சிரமங்கள் இருக்கும். மற்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது நன்மைகளும் தீமைகளும் கலந்த அமைப்புதான் அமையும். இந்த காலகட்டத்தில் ராகுகேது ஆகிய 2 கிரகநிலைகளுமே தங்களது சஞ்சார தூர காலகட்டத்தில் பாதிக்கு மேல் கடந்து முடித்து விட்டதால் பலமிழக்கின்றன. மேலும் அவற்றின் வீரியம் குறைகிறது. எனவே பாதிப்புகள் பெருமளவில் குறையும். நன்மைகள் பன்மடங்காக அதிகரித்து கிடைக்கக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. இந்த மாதிரியாக ராகுகேதுக்களின் அமைப்பு இருக்கின்ற போது கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் ராகுகேது ஆகிய 2 கிரகநிலைகளும் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகங்களாக கருதப்படுகிறது. எனவே 2 கிரகநிலைகளும் அஷ்டமஸ்தானத்திலும் தனஸ்தானத்திலும் வலுவிழந்திருப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. அஷ்டம பாதிப்புகள் பெருமளவில் குறையும். நீங்கள் எதிர்பார்க்கின்றபடி எல்லாவிதமான பணிகளிலும் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைப்பதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது. ஏனெனில் ராசியின் அதிபதியும் 7.5 ஜென்மசனியில் பாதிக்கு மேல் சஞ்சார காலகட்டத்தில் கடந்து முடித்து விட்டார். எனவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்விலிருந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் அனைத்தும் விலக ஆரம்பிக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் கண்டிப்பாக அமைகிறது என்பதில் சந்தேகமில்லை. எனவே பல்வேறு வகையான நெருக்கடிகள் விலகும். ஏனெனில் குரு பகவானும் ராசிக்கு 4 இடமான சுகம்ஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே பல சிரமங்கள், சிக்கல்கள் விலகுவதற்கான யோகங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் பல்வேறு வகைகளான சுப நிகழ்வுகள் இனிதாக நடந்தேறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது. நீங்கள் இந்த காலகட்டத்தில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றிகள் மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய யோகங்கள் உருவாகியுள்ளது. எதை செய்தாலும் சிந்தித்து சிறப்பான முடிவு எடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த காலகட்டத்தில் மிகவும் பலமாக கிடைக்கப் போகிறது. கொடுக்கல் வாங்கலிலிருந்த சிரமங்கள் விலகுகிறது. மனகவலைகள் அதிகரித்து இருந்த சூழ்நிலையில் அவை அனைத்தும் விலகி நிம்மதி ஏற்படக்கூடிய யோகங்கள் மிகவும் பலமாக கிடைக்கிறது. சில காரியங்களை முடிவு எடுக்க முடியாமல் தொடர்ந்து கொண்டே இருந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் நல்ல மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது என்பது நிரூபணமாகிறது. இனிமேல் அஷ்டமகேதுவாலும் தன ராகுவாலும் பல அலைச்சல்களை சந்தித்தாலும் கூட அவற்றில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் யோகங்களும் வளர்ச்சிகளும் இனிதாக கிடைப்பதற்கான யோகங்கள் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறது. உத்தியோகம் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளில் நல்ல யோகங்களும் முன்னேற்றங்களும் கிடைக்கும். முன்னேற்றங்களை விட சிரமங்கள் குறைகிறது என்று கண்டிப்பாக கூறலாம். தொழில்துறை, வியாபாரத்துறையில் ஏற்பட்ட பாதிப்புகள் பெருமளவில் குறைந்து மறைகிறது. கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். வருமானங்களை உயர்த்தி கொள்ளக்கூடிய யோகங்கள் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டதை விட ஜென்மசனியின் ஆதிக்கம் அதிகமாக இருந்தாலும் கூட மிகச்சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இந்த காலகட்டத்தில் பலமாக பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் பெரிய அளவிற்கு பாதிப்புகள் இருக்காது. விவசாயம் சார்ந்த பணிகளில் கடுமையாக உழைத்தாலும் கூட அதற்கு ஏற்ற லாபங்களை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறது. இதுவரையில் கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சந்தித்து வந்த உடல் ஆரோக்கிய தொல்லைகள், தொந்தரவுகள் விலகும்.
குடும்ப நெருக்கடிகள், உத்தியோக நெருக்கடிகள், தொழிலில் சிரமங்கள், சிக்கல்கள், கொடுக்கல் வாங்கலில் சிரமங்கள் போன்ற அனைத்துமே விலகி நல்ல முன்னேற்றங்களும் சுபிட்சங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் இந்த காலகட்டத்தில் வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமில்லை என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் கண்டிப்பாக வினை தீர்க்கும் விநாயகரை வழிபட்டு எந்த பணியையும் எந்த விஷயங்களையும் மேற்கொள்ளுங்கள். அவைகள் அனைத்தும் வெற்றிகரமாக அமையும் என்பது மட்டுமில்லாமல் தினமும் மாலை வேளையில் அருகில் இருக்கக்கூடிய நவக்கிரக சந்நிதிக்கு சென்று 2 நல்லெண்ணெய் தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள். பல்வேறு வகைகளான தடைகள் விலகி உங்களின் வாழ்க்கையில் சுபிட்சங்களும் வெற்றிகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை.